வேலவன் ஸ்டோர்ஸ் ஆசை தீர எனக்கு கப் கேக்குக்கு எல்லாருக்கும் ஷாப் பண்ணோம். இன்னி வேலையில நிறைய ஷாப்பிங் பண்ணலாம். வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி. நீங்க ஏன் மது குடிச்சுன்னு சொல்றீங்க? மாவட்ட ஆட்சியர் சைனைடுன்றாரு. நீங்க அதை விசச்சாராங்கிறீங்க, கள்ளச்சாராங்கிறீங்க. அவர் அதை சொல்லவே இல்லையே, அது சைனைடுங்கிறாரு. முதல்ல மெத்தனாலில் பிடிச்சி செத்தாங்கன்றாங்க. அதுலேருந்து ஒருபடி மேலே போய் நேரடியாக சைனைடுக்கே வந்துட்டாங்க. இப்போ இது கலையணும், அடிப்படையிலே இதை கலையணும். இது வந்து அரசே வந்து தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து வச்சுட்டு குடிக்க அனுமதிச்சுட்டு மக்களை அப்புறம் திருப்பி இதில் சாவு ஏற்படுது அப்படின்னா குடித்தோடனே செத்துடுறாங்க. சில ஒரு 10 ஆண்டு 12 ஆண்டுகள் குடித்து மெதுவாக மெதுவாக சாகுறாங்க. எப்படியும் சாகுறாங்கல்ல. அப்போ இது கொடிய விஷத்தை நம்ம கொடுக்குறோம் தன் குடிகளுக்குன்னுங்கிற வருத்தம் இருக்கணும். ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க பேசுனதெல்லாம் இருக்குது. எதிர்கட்சியாக இருக்கும்போது நாங்கள் வந்தால் முதல் கையெழுத்தே ஐயா கலைஞர் பேசுனதே இருக்குது. அப்புறம் ஐயா ஸ்டாலின் பேசுனது இருக்குது. அம்மையார் கனிமொழி பேசுனது இருக்குது. என் கழக ஆட்சி வந்தால் முதல் கையெழுத்தே மது ஒழிப்பு தான் அப்படின்னு. ஆனால் அதை அதை பற்றி இப்போ பேசுகிறதே இல்லையே. அது மக்களுக்குள்ளே நம்ம இனச்சொந்தங்களுக்குள்ளேயும் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும். இதை தவிர்க்கணும். எல்லா மாநிலங்கள்லேயும் மது இருக்குது, சீமைச்சரக்கு விற்கப்படுது. ஆனாலும் கல் பணங்களில் தென்னங்களில் விற்கப்படுது. கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி, அருகில் இருக்க புதுச்சேரியில் கல் கடை இருக்குல்ல. நீங்கள் அதான் ஒருத்தர் சொல்கிறார். அது காரணம் வந்து இந்த மாதிரி சாராயத்தை தேடி நம்ம மக்கள் போகிறது காரணம் இது விலை அதிகமாக இருக்குது. டாஸ்மார்க்கில் ஒரு அன்றாட தினக்கூலி வந்து அவனுக்கு உடல் கலைப்புக்கு மது தேவைப்படுதுன்னே வச்சுக்கிடுவோமே, அப்போ வந்து இவர் 200 ரூபா கொடுத்து ஒரு குவாட்டர் குடிக்கும்போது அது 75 ரூபாய் கிடைக்குது, அது 100 ரூபாய் கிடைக்குது. அப்போ குறைஞ்ச விலைக்கு அந்த மது கிடைக்கும்போது அதை தேடி ஓட வேண்டியது இருக்குது. இப்போ நாங்கள் கடலுக்குள்ளே போகிறோம். கடலுக்குள்ளே போகும்போது சிங்களவங்களை சிறை பிடிக்கிறான், சுட்டுக் கொள்கிறான், வலையை பிரிக்கிறான், படகை பறிக்கிறான்லாம் தெரியுது. ஆனாலும் போனால் பசிக்குதே, குடும்பம் பண்ணினே கிடக்கு. சரி நான் செத்தாலும் பரவாயில்ல, குடும்பம் வளர்ந்தால் போதும்னா கடலுக்குள்ளே போகிறோம். மீறி போக முடியும். அவன் தான் சுடுறானே ஏன் போகிறான்னு கேட்க முடியுது. உங்களுக்கு புரியுது? இப்போ வாழணும்ல, அதுக்கு ஒரு வழி வேணும்ல. அப்போ அது வேறு வழி இல்லாமல் இந்த மக்கள் வந்து இதை பயன்படுத்தி சாக வேண்டியது. ரெண்டு பக்கம் பிள்ளை இருக்கு. இவங்க வந்து அவங்க சொல்றது வந்து பைய எடுத்துக்கிட்டு போனாங்க, சுவரேறி குதிச்சாங்கன்றாங்க. நம்ம பார்க்கல, சொல்றாங்க. இப்போ பையை கொண்டு வர அதிகாரி வந்து பையை கொண்டுட்டு போக வேண்டியதில்லை. அது யாருக்குமே சந்தேகம் வரும். ஒருவேளை இதுக்குலேருந்து இதை எடுத்து வச்சு இதை எடுத்தோம்னு சொல்லிடுவாங்களோன்னு அது ஒரு இதாக அவங்க தரப்பில் சொல்கிறாங்க, கட்சிக்காரங்க தரப்பில். இது வேடிக்கையாக இருக்குது. இப்போ நீங்கள் எங்களுக்கு புரிய பாதுகாப்பை தரலை அப்படின்னு வருமான வரி அதிகாரிகள் சொல்லும்போது, சோதனை அதிகாரிகள் சொல்லும்போது, அங்கே இருக்கிற மாவட்ட காவல்துறை அதிகாரி எஸ்பி என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு தகவல் கொடுக்கல அப்படின்னு. வருமான வரி சோதனைக்கு வர்றவர் உங்ககிட்ட சொல்லிட்டு வந்தால் நீங்கள் அமைச்சருக்கு சொல்ல மாட்டீங்களா? எங்கள் சோதனை வருது உரியவருக்கு சொல்ல மாட்டீங்களா? இவர் என்ன ஐபிஎஸ் படித்தாருன்னு தெரியல. அப்படி யார் வருமான வரி சோதனை திடீர்னு தான் வருவாங்க. எங்கள் நாங்கள் உங்கள் ஊருக்கு வந்து அவர் வீட்டுக்கு சோதனை போட வர்றோம், எங்களுக்கு உரிய பாதுகாப்பு கொடுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. இப்படி தான் மரபு இது வரைக்கும் முறை அப்படி தான் இருந்திருக்கு. நான் என்ன சொல்லுவேன், தம்பி செந்தில் பாலாஜிக்கு வந்து ஒன்று கணக்கெல்லாம் சரியாக வச்சுருக்கோம், நாங்கள் முறையாக தான் நிர்வாகம் பண்ணுறோம் அப்படின்னா சோதிச்சுட்டு போங்கன்னு சொல்லி அனுமதிக்கணும். இப்போ எல்லார் வீடுகள்லையும் ரைடு நடக்குது. எல்லாருமே தலைவர்களாக இருக்காங்க, செல்வாக்கு மிக்கவர்களாக இருக்காங்க. அப்போ வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தன்னுடைய தொண்டர்களை ரசிகர்களை கூட்டி வச்சுக்கிட்டு தகராறு பண்ணிகிட்டு இருந்தா எங்கேயுமே ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாது. இப்போ தம்பி விஜய் வீட்டுக்கு ரைடு பண்ணாங்க, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பண்ணாங்க, நீங்கள் பார்த்தீங்க. அவருடைய ரசிகர்கள்லாம் அவர் வீட்டை முற்றுகிட்டுட்டால் நீங்கள் எப்படி உள்ளே போய் பேசிக்கிட்டு சோதிக்க முடியும்? அப்படி ஒரு செயலை திறந்து காட்டினார், சரின்னு விசோதிச்சுட்டு போங்க. அப்படி தான் பண்ணணும். அதை ஏதோ அதிகாரமும் அதிகாரமும் மோதுது, பேகிங் பேகிங் சண்டை மாதிரி நம்ம வேடிக்கை வருது. என்னோட என்ன தம்பி சண்டை அவ்வளோதான். நம்ம பார்த்துருக்கோம் விவசாயிகள் வந்து ஜூன் 12 தண்ணி திறக்காமல் ஓரிக்கை வைக்கிற இடத்துல வந்து சென்னையில் வந்து அதிநவீன மதுபான கடைகள்லாம் திறந்துருக்கேன். நான் தண்ணி தானே கேட்டேன், நான் அங்கிட்டு திறக்கிறேன். இங்கே இந்த தண்ணி தானே, இப்போ அதுவும் தண்ணி தானே, இதுவும் தண்ணி தானே. நீ இந்த தண்ணியை கேட்டால் நான் அந்த தண்ணியை திறக்கிறேன், அவ்வளோதான். தொழில் முதலீட்டாளர்களை சந்திக்கிறதுக்காக ஜப்பான் போயிருக்காங்க. அது நிறைய சொல்லிட்டேன்.
அதெல்லாம் வேடிக்கையானது தம்பி. அவங்க தமிழ்நாட்டை வந்து குறி வைக்கிறாங்க அதிகாரத்துக்கு, எப்படியாவது வந்துடணுன்ட்டு. அதுக்கு அதிகமாக தமிழ் தமிழர்னு கூப்பிட்றது, தமிழருக்கு பெருமை சேர்க்குறோம். உண்மையிலே எங்கள் பாட்டனுக்கு பெருமை சேர்க்குறதா இருந்தா அவன் செங்கோல் அதை எங்கள் பாட்டன் கையில் வச்சு இந்த செங்கோல் வச்சு தான் ஆட்சி நடத்தினாரன். ஆயிரம் ஆண்டுக்கு முன்னாடி இதுதான் அவர் கையில் இருந்ததா சொல்லுங்கள். அவர் குடியாட்சி கால முடியாட்சி காலத்தில் குடியாட்சி நடத்தினவர். நீங்கள் குடியாட்சி காலத்தில் முடியாட்சி நடத்தி கொண்டிருக்கிற ஆள். நீங்கள் கொடுமையான சர்வாதிகாரத்தை நீங்கள் கொடுங்கொன்மையாக ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க. இதுன்னா எங்கள் பாட்டன் கை கைதிருந்தா இல்லை அவர் அவர் கோயிலுக்குள்ளே வச்சுருந்தாரா அதை எடுத்துகிட்டு போனீங்களா? உம்மிடி பங்காரில் ஆர்டர் பண்ணி செஞ்சதுன்னு அது என்ன, அது சோழன் செங்கோல்னு சொல்லலாம், உம்மிடி பங்கார் செங்கோல்னு வேணால் சொல்லலாம். அதுதான் அது. அதை வச்சுட்டு என்ன பண்ண போகிறீங்க? நேர்கையில் ஒன்று கொடுத்தாங்க இதே ஆதீனங்கள், நாடு விடுதலை அடைஞ்ச போது என்ன எங்களுக்கு தமிழுக்கும் தமிழருக்கும் இந்த பெருமை சேர்த்துட்டு சேர்ந்துருச்சு இத்தனை ஆண்டுகளில். இப்போ இதை கொடுத்து என்ன ஆக போகுது? ஒன்றும் இல்லை. இது நம்மளை அவமதிக்கிறது தான். இதில் எல்லாம் நமக்கு என்ன பெருமை வந்துடுது அப்படின்னா இங்கே வெளியில் நிற்குதுல்ல எங்கள் பாட்டன் சேலை வெளியில் இருக்குல்ல, அதுக்கு உள்ள வைங்க, கோயிலுக்குள்ளே வைங்க. அவன் கட்டின கோயில் தானே, அவனே வாட்ச்மேன் மாதிரி வாசலில் வச்சுருக்கீங்க, உள்ளதுக்கு வைங்க. அவன் கட்டின கோயிலில் தேவாரம் பாடி தந்தார்கள் செங்கோலைன்னு நீங்கள் பேசுகிறீங்க, பெருமைப்படுறேன். அவன் கட்டின கோயிலுக்குள்ளே எங்கள் பாட்டன் கோயிலுக்குள்ளே ஒரே ஒரு தடவை தேவாரத்தை பாட சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் பாட வேணாம், ஒரு முறை பாட சொல்லுங்க. எங்களையெல்லாம் ஒரு பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பைத்தியக்கார பயிலுக்கு மாதிரியே தெரியுதுன்னு நினைக்கிறேன்னா, சிந்தனை திறனற்றவன், மூளை வளர்ச்சி குன்றியவங்க, அவங்க பைத்தியக்காரங்க அப்படின்னு தோணுதுன்னு நினைக்கிறேன்.